சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக 16,549 பேர் பணியமர்த்தப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு மாத தொகுப்பூதியம் 5,000 வழங்கப்பட்டது. பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 2,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டு தற்போது மாதம் 7,000 சம்பளத்தில் வேலை செய்கின்றனர். பணியில் சேர்ந்து 4 ஆண்டுகள் ஆகியும் பணி நிரந்தரம் செய்யாத காரணத்தால் அரசிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் சனிக்கிழமையன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வாயில் துணி கட்டியபடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள். எங்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கி நாங்களே பகுதி நேர ஆசிரியர்கள் என்ற உணர்வோடு இன்றைக்கு இந்த டிபி வளாகத்திலே குழுமிருக்கிறோம். எங்களுடைய போராட்டமானது காலவரையற்ற போராட்டமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் எதிர்காலமே இல்லாத சூழலில் நாங்கள் ஏதாவது பெற்றே தீர வேண்டும், பணி நிரந்தரம் அடைய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.